அஸ்ஸலாமு அலைக்கும். குழந்தைகளை கொலை செய்வது. ஹலரத் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, பாவங்களில் ரொம்ப பெரியது எது என்று நான் நபியிடத்தில் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு சொன்னாங்க, அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் போது நீ அவனுக்கு இணை வைப்பது. இணை வைப்பது அப்படின்னா அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் இருக்கு என்று நம்புவது, அல்லது அல்லாஹ் இப்படித்தான் இருப்பான் என்று ஒரு உருவங்களை உற்பத்தி செய்து அதை வணங்குவது, இதுதான் இணை வைப்பது. இது மிகப்பெரிய பாவம் என்று சொன்னார்கள். நான் மறுபடியும் இதற்கு அடுத்த பெரிய பாவம் எது என்று கேட்டேன். அப்போது நபி அவங்க சொன்னாங்க, உன் குழந்தை உன்னோடு அமர்ந்து உன் உணவை பங்கு போட்டு சாப்பிடும் என்று பயந்து நீ அதை கொலை பண்றது என்றார்கள். நான் மூன்றாவதாக பெரிய பாவம் எது என்று கேட்டேன். உன் அண்டை வீட்டுக்காரரிடத்தில் நீ அன்பாக பழகி ஒரு கட்டத்தில் அவருடைய குடும்பத்தோடு நல்ல முறையில் நம்பிக்கைக்கு உரியவராக நீ பழகி உன் அண்டை வீட்டுக்காரர் அவர் இல்லாத நேரத்தில் அவருடைய மனைவியோடு நீ விபச்சாரத்தில் ஈடுபடுவது மிகப்பெரிய பாவம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரியில் 6001 ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தையை நம்ம தூக்கி வச்சிருக்கிறோம், அந்த குழந்தை அதுக்கு அது தெரியாம நம்முடைய ஆடையில் அது சிறுநீர் கழிச்சு விடுது. இப்ப என்ன செய்யறது? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் ஒரு சிறு குழந்தையை தன்னுடைய மடியில் வைத்து அதற்கு இனிப்பு பொருளை மென்று அதன் வாயில் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போது நபி அவர்கள் மேலே அந்த குழந்தை சிறுநீர் கழித்து விட்டது. நபி அவங்க கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வர செய்து அந்த சிறுநீர் கழித்த அந்த இடத்துல ஊத்த சொன்னார்கள். அதில் ரேசா அப்படி ஊத்தின உடனே அது அசுத்தம் போயிடும். இது புகாரியில் 6002 ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டில் உள்ள பெரியவர்கள் ஒரு குழந்தையை கையில் வச்சிருக்கும் போது அதுக்காக வேண்டி நம்ம துவா செய்கிறது. ஒரு குழந்தை தன்னுடைய மடியில் வச்சிருக்கிறோம், கையில் வச்சிருக்கிறோம், அப்போ அந்த குழந்தைக்காக அந்த பெரியவங்க துவா செய்யணும். அல்லது வேற யாருடைய குழந்தையாவது நம்ம வாங்கி வைக்கும்போது அந்த குழந்தைக்காக வேண்டி துவா செஞ்சுட்டு அவங்களுடைய பெற்றோர்களிடத்தில் அதை ஒப்படைக்கணும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்ப்பு பேரரான உசாமா இப்னு ஸைத் அவங்க சொல்றாங்க, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுவனாக இருந்த என்னை பிடித்து ஒரு தொடையின் மீது நபி அவங்க உட்கார வைத்தார்கள். நம்ம எங்கனையாவது ஒரு வீட்டுக்கு போனோம்னா ஒரு குழந்தையை வாங்கி நம்முடைய மடியில் உட்கார வைப்போம்ல, இதே மாதிரி நபி அவங்க உட்கார வைக்கிறாங்க. உடனே அவங்களுடைய பேரன் ஹசரத் அலி அவங்க, நானும் ஏறி உட்காருவேன் அப்படின்னு அந்த குழந்தையும் சிறு பிள்ளைங்க இப்படி ஒரு போட்டிக்கெல்லாம் செய்வாங்க, அவரை மட்டும் தூக்கி வச்சிருக்கீங்க என்னையும் தூக்கி வைங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஹசரத் ஃபாத்திமா நாயகியினுடைய மகன் ஹசன் அவங்களும், நானும் ஏறுவேன் அப்படின்னு அடம்பிடிக்கவும் நபி அவங்க இந்த குழந்தைய இன்னொரு தொடையின் மீது, அதாவது ரெண்டு குழந்தைய தன்னுடைய மடியில், ஒரு குழந்தைய வலது காலில் இன்னொரு குழந்தைய இடதுகாலினுடைய தொடப்பகுதியில் வச்சுக்கிட்டாங்க. வச்ச உடனே ரெண்டு குழந்தைகளிடத்திலையும் அன்பாக கொஞ்சி மகிழ்ந்த நபி அவங்க, யல்லா இந்த ரெண்டு பிள்ளைகளையும் நான் ரொம்ப விரும்புதேன், நீயும் இவர்களை விரும்பு, இவங்க மேலே நான் அன்பு செலுத்துதேன், நீயும் இந்த குழந்தைகள் மேல அன்பு செலுத்து என்று இந்த குழந்தைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்ததாக புகாரியில் 6003 ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு குழந்தைகளிடத்துல எப்படி நடந்திருக்கிறாங்க, அதே நேரத்துல ஒரு குழந்தைகளிடத்துல நம்மளும் எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறது இந்த அற்புதமான இந்த உபதேசங்கள் நமக்கு பலனுடையதாக இருக்கும். நாமும் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு குழந்தைகளிடத்தில் அன்பாக அரவணைப்பாக பண்பாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள்தான் நம்மளுடைய எதிர்கால சமூகம். அவர்களை நாம் நல்வழிப்படுத்திவிட்டோம் என்றால் இந்த சமூகம், ஒட்டுமொத்தமான சமூகம் நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு, கனிவு,
இரக்கம். ஒருமுறை மூதாட்டி ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். நபியே, ஹதீஜா நாயகி இறந்த பிறகு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகுந்த அக்கறையோடு நலம் விசாரித்தார். அல்ஹம்துலில்லா, நான் நலமுடன் இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூதாட்டியிடத்தில் மிக கனிவாக கேட்டார்கள். அந்த அம்மையாரும் நானும் நலமோடு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சில பேச்சுக்களை பேசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். இவைகளை உற்று கவனித்துக் கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஆயிஷா நாயகி நபியிடத்தில் வந்து, ரொம்ப கனிவாக பேசினீங்களே, இந்த பெண்ணு யாரு அப்படின்னு கேட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா, இது உம்மஹாத்துல் மூமினின், மூமின்களின் தாயும் சுவர்க்கத்தில் முத்து மாளிகையில் இருக்கக்கூடிய எனது மனைவி ஹதீஜா நாயகியின் தோழி. ஹதீஜா இருக்கும்போது தினமும் இவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அதனால தான் அவங்கள பார்த்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதோடு, பழைய உறவுகளை மறக்காமல் மதிப்பது இறை நம்பிக்கையின் ஒரு அம்சம். ஏதோ ஒரு நேரத்தில் பழகியிருந்தோம், பேசணும், இப்போம்லாம் டச் இல்லை அப்படின்னு இருக்காம அந்த உறவுகளை என்றைக்குமே நினைத்து வாழ்வதும் சேர்ந்து வாழ்வதும் இறை நம்பிக்கையாளர்களுடைய மிக முக்கியமான பண்புகளில் உள்ளது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். நபி அவங்க தன் வீட்டில் ஏதாவது கறி குழம்பு வைத்தால் அதில் கொஞ்சத்தை நபியின் மனைவி ஹதீஜா நாயகியினுடைய தோழிகள் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கு அதை கொஞ்சம் கொடுத்து விட்டு வருவார்கள். அந்த பழக்கத்தை அவர்கள் முறித்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். இது புகாரியில் 6004வது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது. நபியின் அன்பும் தன் உறவுகளுக்கு மட்டும் இருந்ததில்லை, வீதிகளில் இருக்கக்கூடிய, ஊர்களில் இருக்கக்கூடிய அனாதைகள், ஒரு குழந்தைகள் சுயமாக முடிவு எடுக்கக்கூடிய அறிவாற்றல் வருவதற்கு முன்பு தந்தை இறந்து போகிவிட்டால் அவர்களை அனாதைகள் என்று சொல்கிறோம். இப்படி அனாதைகளை இந்த துனியாவில் வாழும் பொழுது அன்பாக நடத்துபவர்கள், கனிவாக அவர்களை பராமரிப்பவர்களுக்கு என் அருகில் சுவர்க்கத்தில் இருப்பார்கள் என்ற சுப செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரியில் 6006வது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது. பொது சேவைகள். இறைத்தூதர் அவர்கள் கணவனை இழந்த விதவை பெண்ணுக்காகவும் வாழ்வாதாரத்திற்கு வழியில்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்காகவும் யார் இந்த துனியாவில் பாடுபடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்த மனிதவரை போன்றவராவார். இன்னும் இரவு முழுவதும் நின்று வணங்கி பகலில் நோன்பு வைத்தால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை. ஆதரவில்லாமல் இருப்பவர்கள் மீது கருணை காட்டுபவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்பதாக எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை புகாரியில் 6006வது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது. அபு சுலைமான் மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பனு லைஸ் தூது குழுவில் இருந்த ஒரு 20 வாலிபர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தங்கினார்கள். 20 நாட்கள் அவர்கள் நபியிடத்தில் தங்கியிருந்தார்கள். அவங்களுடைய ஊர்களுக்கு செல்ல வேண்டிய நேரமும் கால சூழ்நிலைகளும் வரும்போது
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வாலிபர்களுக்கு சொன்னார்கள், என் வாலிபர்களே, நீங்கள் கல்வி கற்றவர்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் ஊருக்கு சென்று உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களினுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்விகளை கற்றுக் கொடுங்கள், அவர்களுக்கு தொழுகையை பற்றி எடுத்து சொல்லுங்கள், நல்ல பண்புகளை அவர்களுக்கு போதியுங்கள், எந்த ரீதியிலையும் எந்த சூழ்நிலைகளிலேயும் அவர்களை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள், தொழுகையை பற்றி அவர்களுக்கு நீங்கள் போதனை செய்யுங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரியில் 6008வது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஒருவர் ஒரு பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது அவருக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது. அவர் வழியில் ஒரு கிணற்றை பார்த்தார். உடனே அந்த கிணற்றில் இறங்கி தண்ணீர் குடித்தார். பிறகு கிணற்றை விட்டு அவர் மேலே வருகிறார். அப்போது ஒரு நாய் தாகத்தால் தன்னுடைய நாக்கால் மண்ணை நக்கி கொண்டிருப்பதை அவர் பார்க்கிறார். அப்போது இவர் உணர்ந்து கொண்டு, தனக்கு ஏற்பட்ட தாகத்தை போன்றல்லவா இந்த நாய்க்கும் ஏற்படுகிறது என்று அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுப்பதற்கு இணைத்து கிணற்றுக்குள் இறங்கிய அவர் தன்னுடைய கால் உறைகளால் தண்ணீரை எடுத்து கொண்டு மேலே வருகிறார். அந்த நாய்க்கும் கொடுக்கிறார். அந்த நாயும் குடித்தது. இப்பேற்பட்ட மனிதர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நபி அவர்கள் சொல்ல, மிருகங்களிடத்திலேயும் இரக்கமாக நடந்து கொண்டாலும் நமக்கு நன்மை உண்டோ என்று நபியிடத்தில் சஹாபாக்கள் கேட்க, கண்டிப்பாக கூலி உண்டு என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரியில் 6009வது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு முறை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் நின்றார்கள். அவர்களோடு நாங்களும் நின்றோம். தொழுகையில் ஈடுபட்டிருந்த ஒரு கிராமவாசி, இறைவா எனக்கும் முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் நீ அருள் செய்யி அப்படின்னு ரெண்டு பேருக்கு மட்டும் துவா செஞ்சார். தொழுகை முடித்ததும் நபி அவர்கள், ரெண்டு பேருக்கு மட்டும் ஏன் கேட்குற, எல்லாரையும் உன்னுடைய துவாவில் நீ இணைத்து கொள்ள வேண்டியதானே, அல்லாஹுவின் அருள் எவ்வளவு விசாலமானது என்பது உனக்கு தெரியாதா என்று அவருக்கு நினைவுபடுத்தினார்கள் என்பதையும் புகாரியில் 6010வது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் கருணை கூறுவதிலும் அன்பு செலுத்துவதிலேயும் இரக்கம் காட்டுவதிலேயும் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு உடலை போன்று இருக்க வேண்டும். உடலின் ஒரு உறுப்பு நோயடைந்தால் மற்ற உறுப்புகளும் சேர்ந்து கொண்டு உறங்காமல் விழித்து கொண்டிருக்கிறது. அத்தோடு நீங்கள் சக மனிதர்களிடத்தில் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரியில் 6011வது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் மரம் ஒன்றை நட்டு அதில் இருந்து ஒரு மனிதனோ ஒரு உயிரினமோ சாப்பிட்டால் அதன் காரணத்தால் தர்மம் செய்த நன்மை இந்த மனிதருக்கு கிடைக்கிறது. படைப்பினங்களின் மீது அன்பு காட்டுங்கள், படைத்தவன் உங்களின் மீது அன்பு காட்டுவான் என்று அல்லாஹுவின் தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரியில் 6013வது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லா மனிதர்களிடத்திலேயும் எல்லா உயிரினங்களிடத்திலேயும் அன்பாய் நடந்து கொள்வோம், நம்மின் மீதும் அல்லாஹ் அன்பு காட்டுவான். அண்டை வீட்டார்கள் குறித்து அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன அறிவுரை. அண்டை வீட்டார் என்றால் முஸ்லீமாக இருப்பார், முஸ்லீம் அல்லாதவராக இருப்பார், நல்ல மனிதராக இருப்பார், கெட்ட மனிதர் இருப்பார், நண்பர்கள் இருப்பார்கள், பகைவர்கள் இருப்பார்கள், உள்ளூர்காரர்கள் இருப்பார்கள், வெளியூர்காரர்கள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள், உறவினர் அல்லாத அந்நியர்கள் இருப்பார்கள். ஆகிய யார் இருந்தாலும் நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அண்டை விட்டார்கள். அறிஞர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அண்டை வீட்டுக்காரர்களை மூன்று வகையினர்களாக பிரிக்கிறார்கள். முதலாவது, ஒரே ஒரு உரிமை பெற்ற அண்டை வீட்டுக்காரர், இவர் முஸ்லிம் அல்லாதவர். இவருக்கு அண்டை வீட்டுக்காரர் என்ற உரிமை மட்டுமே உண்டு. இரண்டாவது, இரண்டு உரிமைகள் உள்ள அண்டை வீட்டுக்காரர்,
இவர் முஸ்லீமாக இருப்பார், இன்னொன்று இஸ்லாமிய அண்டை வீட்டுக்காரராக இருப்பார். அப்ப இவருக்கு ரெண்டு உரிமை, ஒன்று இவர் முஸ்லீம், இன்னொன்று பக்கத்தில் வசிக்கக்கூடிய மனிதர் என்ற உரிமை. மூன்றாவது மூணு உரிமைகளை பெற்றவர், ஒன்று தன் வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கும் அண்டை வீட்டுக்காரராக இருப்பார், முஸ்லீமாக இருப்பார், தன் உறவினராக இருப்பார். இப்படி பல்வேறு ரீதியில் நம்முடைய அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்களை பார்க்க முடியும். அவங்க அவங்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களிடத்துல நம்ம நல்ல முறையில் நடந்துக்கிடணும். அவங்க வீடுகளில் ஏதாவது நல்லது கெட்டதில் போய் நம்ம கலந்துக்கிடணும். அவங்கள பார்க்கும்போது முந்திக்கிட்டு நம்ம சலாம் சொல்லணும். முகம் மலர்ச்சியோடு அவங்கள பார்க்கணும். அவங்களுடைய வீடுகளில் இன்பம் துன்பம் வரும்போது நம்ம போய் நிற்கணும். அதே மாதிரி அவங்க வீடுகளில் ஒரு கல்யாணமோ அல்லது ஏதோ ஒரு வீடு கட்டி குடியிருக்கிறாங்கன்னா நம்மளால் முடிந்த ஒரு அன்பளிப்புகளை அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு நல்ல பெயர்களை நாம் வாங்கி கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமாக நம்ம மூலியமாக நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தொல்லை தந்துடக்கூடாது. பக்கத்து வீடுகளில் ஏதாவது குப்பை வந்து விழுந்துடும், அல்லது ஏதாவது மழை தண்ணி போயிடும், அல்லது நம்ம சின்ன பிள்ளைங்க என்னத்தையாவது போட்டுருவாங்க வச்சுருவாங்க, ஏதாவது நடந்துடும். ஆனால் இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் சகிச்சுக்கிடணும். உன் வீட்டு தண்ணி இங்கே வரக்கூடாது, நீ இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு எதற்கெடுத்தாலும் சண்டையிடக்கூடியவராக, அதிக சப்தமிட்டு சாபமிடக்கூடியவராக நம் அண்டை வீட்டுக்காரங்க இடத்துல நம்ம நடந்துடவும் கூடாது. அப்படி ஒரு அண்டை வீட்டார்கள் நமக்கு இருந்துடவும் கூடாது. முஸ்லீம் அல்லாதவங்களாக இருந்தால் நம்ம அவங்கள்ட்டையும் நளினமாக நடந்துக்கிடணும். நம்மளுடைய நடத்தையின் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தில் இணைவதற்கு நாம் காரணமாக இருக்கணும். இஸ்லாத்தை பற்றி அவ்வப்போது அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லணும். அவங்களுடைய மத கோட்பாடுகள் விஷயங்களில் நம்ம தலையிடக்கூடாது. ஆனால் பக்கத்து வீடுங்கிற அடிப்படையில் அவங்க ஏதாவது பொங்கல் வச்சாலோ அல்லது சாமி கும்பிட்டாலோ எதையாவது ஒரு பொருட்களை அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து தந்தா, நீங்கள் கனிவா நளினமா இந்த மாதிரி பிற கடவுள்களுக்கு வச்சத படையல்களை நாங்கள் சாப்பிடக்கூடாது, நீங்கள் அன்பளிப்பாக கடைகளில் ஏதாவது எங்களுக்கு வாங்கி தந்தாலோ அல்லது சாமி கும்பிடாம ஏதாவது பொருட்களை நீங்கள் எங்களுக்கு தந்தாலோ நாங்கள் சாப்பிட்றதில் எந்த தடையும் இல்லை என்பதை அவர்களுடைய மனது வேதனைப்படாத அளவுக்கு நளினமாக நம்ம அவர்களிடத்தில் எடுத்து சொல்லணும். அவங்க வீடுகளில் இருக்கிற நல்லது கெட்டதில் பங்கு கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் ஒரு இறைச்சி இருக்குது அப்படின்னா அங்கே அல்லாவினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கணும், அப்போ தான் நம்ம சாப்பிடணும். அதே நேரத்தில் அவங்களுடைய விருப்ப அடிப்படையில் அவர்கள் பல்வேறு கடவுள்களை வணங்குவார்கள். அந்த கடவுள்களுக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்ட உணவுகளை உங்கள்கிட்ட வந்து தரும்போது நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது. மார்க்கம் அதை தடை செய்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய வசனத்தில் சொன்னால், என் சமூகமே நீங்கள் அல்லாஹ்வை வழிபடுங்க, அவனுக்கு இணை வைக்காதீங்க, உங்கள் தாய் தந்தையருக்கு நல்லது செய்யுங்க, உங்கள் உறவினர்களுக்கு நல்லது செய்யுங்க, அனாதைகளுக்கு நல்லது செய்யுங்க, ஏழைகளுக்கு நல்லது செய்யுங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கக்கூடியவங்களுக்கு ஜாதி மதத்தை கடந்து அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் உங்கள் அண்டை விட்டார்கள், அவர்களுக்கு நல்லது செய்யுங்க. உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு பக்கத்தில் வசிப்பாங்க, அவங்களுக்கும் நீங்கள் நல்லது செய்யுங்க. நீங்கள் ஏதாவது வெளியூருக்கு போகும்போது உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து சிலர்கள் பிரயாணம் செய்வார்கள், அப்போ அவங்களுக்கும் உங்களால் முடிந்த நல்லது செய்யுங்க. ஏதாவது தண்ணி தேவைப்படும் போது உங்களால் இருந்ததை கொடுங்க, ஏதாவது பொருளை நீங்கள் சாப்பிடும்போது அவர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி உங்கள் ஊர்களில் வெளியூருக்காரங்க யாராவது தங்க வேண்டிய நிலைகள் வந்துடும், அப்படி வந்து தங்கியிருக்கிறாங்கன்னா அவர்களுக்கும் உங்களால் முடிந்த நல்லது செய்யுங்க. உங்கள்கிட்ட சிலர்கள் வேலை பார்ப்பார்கள், அந்த வேலைக்காரர்களுக்கும் நீங்கள் நல்லது செய்யுங்கள். ஆனால் பிறர்களிடத்துலலாம் நீங்கள் ஆணவமாக நடந்துக்கிடாதீங்க, கர்வமாக நடந்துக்கிடாதீங்க. அப்படி நடந்து கொள்பவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விரும்புறதில்லை. தன்னை விட பிறர்களை மட்டமாக கருதாதீங்க அப்படின்னு இந்த அழகான இந்த உபதேசத்தை குர்ஆனில் 4வது சூராவில் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுதாங்க, எனக்கு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அண்டை வீட்டுக்காரங்களுக்கு நல்லது செய்யுங்க செய்யுங்கன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் கூட மனதில் நினைச்சேன், இவங்க சொல்றத பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்களையும் நம்மளுக்கு வாரிசாக்கிடுவாங்களோ. அதாவது வாரிசுனா என்ன, ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்கன்னா அவங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க அவங்களுக்கு வாரிசாயிருவாங்க.
இதே மாதிரி ஆக்கிடுவாங்களோ என்று நான் எண்ணுகிற அளவுக்கு எனக்கு அண்டை வீட்டார்களை பற்றி நல்லது செய்யுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. இது புகாரியில 6014வது ஹதீஸ். நபிவங்க இன்னும் சொல்லுதாங்க, முஸ்லீம் பெண்ணே, நீங்கள் சமையல் செய்வீங்க, உங்கள் வீட்டில் ஆட்டுக்குட்டியினுடைய கால் இருக்கே அதைத்தான் நீங்கள் குழம்பு வைப்பீங்க. இந்த குழம்பு வச்சா கூட அதில் கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கொஞ்சத்தை உங்கள் பக்கத்தில் இருப்பாங்களே அவங்களுக்கு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது இதை போய் கொடுக்கறதா அப்படின்னு நீங்கள் சீப்பாக நினைக்க வேண்டாம். வாங்குறவங்க நினைக்கிட்டு இதை போய் தந்திருக்காவாரு அப்படின்னு அவங்களும் சொல்லிட வேண்டாம். இது மாதிரி உங்களுடைய அன்புகளை இந்த மாதிரி உணவு ரீதியில் நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரி ஷரீஃபில் 6017வது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது. தொல்லை தராதீர்கள். அபு ஷுரைஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக, அவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை. அவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை சொன்னார்கள். நபியே, இப்படி 3 தடவை சொல்கிறீர்களே, யாரை சொல்கிறீர்கள் என்று நான் நபியிடத்தில் கேட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் தன் அண்டை வீட்டார்களுக்கு மனவேதனையை கொடுக்கிறாரோ, கடுமையான இடையூறுகளை கொடுக்கிறார்களோ, அவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர் இல்லை, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற மாட்டார்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரியில் 6016வது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இறை தூதர் அவர்களே, எனக்கு 2 அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள் என் பக்கத்தில், கீழ்பக்கத்தில், மேல் பக்கத்தில், தெம்பக்கத்தில், இப்படி சுற்றி நம்ம சுற்றி வசிக்கிறார்கள். அவங்களில் யாருக்கு நான் அன்பளிப்பு செய்கிறது? எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. இவங்களில் யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு கேட்கும்போது நபி அவங்க சொன்னாங்க, உன்னுடைய வீட்டு வாசலுடைய படிக்கும் உன் பக்கத்து வீட்டுக்காருடைய வாசல் படிக்கும் ரொம்ப நெருக்கமாக யாருடைய வீடு இருக்கோ அவங்களுக்கு நீ முன்னுரிமை கொடு என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இது புகாரியில் 6020வது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது. அபு மூசா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொல்கிறார்கள், தர்மம் செய்வது எல்லா முஸ்லிமின் மீதும் கடமை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உடனே மக்கள் தர்மம் செய்த எதுவும் கிடைக்கலனா என்ன செய்யறது அப்படின்னு நபியிடத்தில் திரும்ப கேட்டாங்க. அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், தம் 2 கைகளால் உழைத்து தானும் பயனடைந்து பிறர்களுக்கும் தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு இல்லைனா எப்படி என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது, யாராவது உங்கள் பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு நீங்கள் உதவுங்க, அப்படி உதவுறதும் தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உதவவும் முடியலை, இயலாமல் போயிருச்சு அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது, உங்களுடைய நாவின் மூலமாக நல்ல வார்த்தைகளை பேசுங்க, பிறர்களுக்கு நல்லது செய்யுங்க, எந்த விதத்திலையும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய மனது வேதனைப்படக்கூடிய தடிப்பமான கடினமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாதீங்க என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரியில் 6022வது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு. நபி அவங்க தன்னுடைய மனைவியான ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த செய்தியை சொல்கிறாங்க. யூதர்களில் ஒரு குழுவினர் ஒரு நாள் நபி அவங்கள பார்க்க வர்றாங்க. வர்றவங்க, அஸ்ஸாமு அலைக்கும், உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் என்று சலாத்தை மாற்றி சொன்னார்கள். அஸ்ஸலாமுன்னு சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் உண்டாகட்டும்னு பொருள். அதே நேரத்தில் அந்த லேவை தூக்கிட்டா அஸ்ஸாமு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சாவு வரட்டும் அப்படின்னு பொருள். வந்தவன் அஸ்ஸாமு அலைக்கும், உங்களுக்கு சாவு உண்டாகட்டும்னு சொன்ன உடனே அவங்களுடைய மனைவியும் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சபையில் எல்லாம் அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ இந்த சத்தம் அவங்களுக்கும் கேக்கு. அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தன்னுடைய கணவர் நபி அவங்களுக்கு சாபம் உண்டாகட்டும்னு வந்து சொல்கிறானே, அவங்க இறந்து போகட்டும்னு சொல்லுதானேன்னு,
அவங்க கோபப்பட்டு வலைக்கும் அஸ்ஸலாமு வல்லானா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு வந்து அந்த மாதிரி சாவு உண்டாகட்டும், மரணமும் சாபமும் உண்டாகட்டும்னு ரொம்ப ஆத்திரத்தோடு அந்த அம்மா அங்கேருந்து பதில் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவியை பார்த்து, ஆயிஷா நிதானம், ஏன் அவசரப்படுற, நான் இருக்கேன்ல, நீ அம்மா கோவப்படுத, எல்லா விஷயங்களிலேயும் நளினத்தை கையாளுவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லிட்டு, இறை தூதர் அவர்களே, அவங்க சொன்னதை நீங்கள் கேட்கலையா, நீங்கள் அழிஞ்சு போகட்டும்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லுதாங்க. அப்போ நபி அவங்க சொன்னாங்க, நீங்கள் கேட்கலையா ஆயிஷா, நான் அவங்களுக்கு என்ன பதில் சொன்னேன், வலைக்கும், நீ எதை சொன்னியோ அது உனக்கே உண்டாகட்டும் என்ற வார்த்தையை நான் சொல்லிட்டேன்ல, பிறகு எதுக்கு நீ ஆத்திரப்படுற அவசரப்படுற, நீ அவசரப்படக்கூடாது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றது, ஒரு மனிதன் உன்னை எல்லை மீறி பேசும்போது வலைக்கும், எதை நீ என்ன பேசுறியோ அது உனக்கும் உண்டாகட்டும், அந்த வார்த்தையை கூட நபி அவர்கள் தன் வாயின் மூலியமா வெளியில் வர்றது, அதாவது நீ நாசமா போயிரு, நீ செத்து போயிரு அப்படின்னு ஒருத்தனை திட்டுறதை கூட நம்ம வாயின் மூலியமா வர வேண்டாம் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரியில் 6024 ஹதீஸில் பார்க்க முடியும். ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு கிராமவாசி பள்ளிவாசலுக்கு சிறுநீரை அடக்கிக்கிட்டு தேவை இருந்திருக்குது, ஒதுக்குப்புறத்தை பார்த்தா அங்கே ஒதுக்குப்புறம் பள்ளியாசல் மாதிரி தெரிஞ்ச உடனே பள்ளியாசலில் வந்து சிறுநீர் கழிச்சிட்டான். உடனடியாக சஹாபாக்கள் அங்கே இருந்தவங்க அவனை அடிக்கிறதுக்கு போயிறாங்க. அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இல்லை இல்லை, அவன் தேவையை முடிச்சுக்கிடட்டும், முடித்ததுக்கு பிறகு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை சரி பண்ணுங்கன்னு சொன்ன நபி அவரை கூப்பிட்டு, நளினமா பக்குவமா பள்ளிவாசலுப்பா, இது இங்கே அப்படி சிறுநீர் கழிக்கலாமா, இது எவ்வளோ பெரிய தவறு என்று அவனுக்கு உணர்த்தினார்கள் என்பதை புகாரியில் 6025 ஹதீஸில் பார்க்க முடிகின்றது. ஆகவே பிறர்களிடத்தில் நாம் நளினமாக நடந்து கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் அண்டை வீட்டார்களிடத்தில் ரொம்ப கண்ணியமான முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வழிகாட்டுதல்கள் நமக்கு உணர்த்துகின்றன.